பெருமரியாதைக்குரிய எனது ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்களுடைய தமிழ் மாமன்னன் கட்டிய தமிழர் பெருங்கோயில் பெருவுடையார் கோயில், தமிழர்கள்லாம் சேர்த்து கட்டின எங்களுடைய கோயிலில் ராஜராஜ சோழனுடைய 1035வது இந்த சதய விழா கொண்டாட்டத்தை எங்களுடைய மாமன்னனுக்கு நடத்தப்படுகிற கருவறையில் ஓதப்படுகிற மொழி எங்களுடைய செம்மொழியான எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழியில் தேவாரம் திருமந்திரம் திருவாசகம் பாடி அந்த விழா நடக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு இங்கே வந்து ஜாயின்ட் கமிஷனர் அறநிலையத்துறை மிஸ்டர் சிவகுமார் அவர்களை பார்த்தோம். உண்மையிலே மனசு சொல்ல முடியாத சங்கடமாக தான் இருக்குது. நாங்கள் போய் ஆந்திராவில் கேட்கல இந்த கோரிக்கையை வச்சு, கேரளாவில் கேட்கல, கர்நாடகத்தில் கேட்கல, தமிழ்நாடு அரசுகிட்டையும் தமிழ்நாடு அறநிலையத்துறைகிட்டையும் எங்கள் தமிழ் மொழியில் நடத்துங்க, தமிழ் மொழியில் நடத்தணும்னு சட்டம் இருக்குது. இருக்கிற சட்டத்தை இங்கே பயன்படுத்துறதுக்கு கெஞ்ச வேண்டியது இருக்குது. இதான் வந்து சரியாக சொன்னால் இது ஒரு வெட்கக்கேடானது தான். இது இதெல்லாம் நாங்கள் கேட்காமலே இந்த அரசு செஞ்சுருக்கணும். அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றி அதில் படித்தவங்கள்லேருந்து ரெண்டு ஓதுவா மூர்த்திகளை பெருவுடையார் கோயிலுக்கு தேர்வு செஞ்சு இறைப்பணி செய்கிறதுக்கு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த உயர் சாதியினர் எங்களுடைய ஓதுவார்களை வாசலுக்கு வெளியே நின்று அங்கேயே நின்று பாடிவிட்டு அப்படியே ஓடிப்போங்கிற நிலை தான் இருக்குது. இனிமேலும் இதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது. பெருவுடையார் கோயிலில் உடமுழுக்கு நடந்தபோது கலசத்தில் தமிழ் ஒழிக்கக்கூடாதுன்னு சதி நடந்தது. அந்த ரெண்டு ஓதுவார்களுக்கும் மருத்துவ சான்றிதழ் தரல, 216 அடி ஏறுறதுக்கு 4 பிராமணர்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டை போல் ஒரு போராட்டத்தை அங்கே நடத்த வேண்டியது இருக்கும்னு இங்கே அறிவிச்சுட்டு போகும்போதே உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் டோல்கேட்டில் எங்களை கைது பண்ணாங்க. இவங்க சத்யபாமா அம்மா இவங்க மேட்டூரில் சேலத்திலேருந்து வந்தாங்க. 100க்கும் மேற்பட்டவர்களை தஞ்சையில் கைது பண்ணி வச்சு தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தான் இரவோட இரவாக மருத்துவ சான்றிதழ் கொடுத்து தான் மேலே ஏறினது கலசத்துக்கு, தமிழ் ஒழித்தது. இதே போன்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கிற நிலையை வச்சிடக்கூடாது. திருமுறை காத்த பெருமன்னன்னு அருண்மொழி சோழன் ராஜராஜனுக்கு பேர். எதுக்கு தெரியுமா? தில்லை நடராஜர் கோயிலில் தமிழ் புறக்கணிக்கப்பட்ட போது திருமந்திரத்தை பாடிய தீரணும், திருமுறையை பாடிய தீரணும், இங்கேருந்து போய் நின்று பாட வச்சு அதுக்கப்புறம் திருமண ராஜராஜ சோழன் தஞ்சாவூருக்கு. இதெல்லாம் வரலாறு. இப்போ நாங்கள் அத்தனை பேரும் படையெடுத்து போய் நின்று பாடணுங்கிற ஒரு நிலை இருந்தால் அதுதான் நடக்கணும்னா அதுக்கு நாங்கள் தயார். அதனால் நாங்கள் முறையாக தமிழக அரசுக்கும் இங்கே இந்து அறநிலையத்துறை துறைக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, பழனி முருகன் கோயிலில் பண்டாரம் 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்டாரம் தான் படைச்சிட்டு இருந்தாங்க. காலகாலமாக அவர்களை வெளியே துரத்திட்டு அதிரடியாக உள்ளே புகுந்தது ஒரு கூட்டம். இப்போ குடமுழுக்கு நடக்கும்போது சென்னை வடபழனி கோயிலையும் குடமுழுக்கு நடக்கும்போது அதுக்கான வேலைகள் நடக்குது. முருகன்கிறவன் தமிழ் கடவுள், சுத்தமான தமிழ் கடவுள், வேறு எங்கேயும் நீங்கள்லாம் கொண்டாடுறது இல்லை. இப்போல்லாம் வேஷம் கட்டுறீங்க வேலை வச்சுட்டு, இந்த வேலைலாம் இங்கே இருக்கக்கூடாது. பழனி முருகன் கோயில்லையும் வடபழனி முருகன் கோயில்லையும் தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை நடக்கும், இல்லாட்டினா யுத்தமே நடக்கும், தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலாம் உரிமையை விட்டுட்டுலாம் பின்னாடி ஓடிட்டு இருக்க மாட்டோம். அதனால் எங்களுடைய உரிமை, எங்களுக்கான சட்டம் இருக்குல்ல, எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இருக்குல்ல, இதெல்லாம் சதிச்சுப்பிட்டு ஒரு 1500 ஆண்டுகள் கூட வரலாறு இல்லாத நீங்கள்லாம் எங்கள் நெஞ்சில் மிதிப்பீங்கன்னா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்டவன் எகிரி மிதிக்க ஆரம்பித்தா என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அதனால் வழி சுமந்து கிடக்கிறோம். கல்வி உரிமை போச்சு, வேலை உரிமைகள் போயிட்டே இருக்குது, வாழ்வியல் முறை சிதைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஈழத்தில் எப்படி சிதைக்கப்பட்டதோ அது இங்கே தொடங்கியாச்சு. சத்தமில்லாத ஒரு யுத்தம் நடக்குது. அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் திருத்திக்கணும். இங்கே இந்த பிரச்சனைக்காக வந்ததுனால மட்டும் நாங்கள் வந்து இதை பேச வேண்டியது இருக்குது. 7.5% எங்களுடைய கல்வி உரிமையை திருப்பி கொடுக்கலன்னா மெரினாவில் கூடின கூட்டம் கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி கூட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். சம்பந்தப்பட்டவர்கள் திருத்திக்கணும். அரசு தான் செய்யுது, அதை வேடிக்கை பார்க்குது.
எடப்பாடி அவர்களுடைய அரசு. அதனால ஈழத்தில் என்ன நடந்தது, தந்தை செல்வா அவர்கள் காலகட்டத்தில் 30 ஆண்டுகள் அவர் போராடினார். அற வழியில் கல்வி உரிமை பறிக்கப்பட்டதுனால தான் போராடினார். கல்வி உரிமை பறிக்கப்பட்டால் வேலை உரிமை இல்லை, வேலை உரிமையில் போட்டால் வாழ்வியல் உரிமை இல்லை. பிரபாகரன் அவர்கள் கையில் ஆயுதம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சுதுமலை பிரகடனம் பண்ணுறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் யாரும் எந்த ஆயுதமும் எடுக்கல. இனியும் என் தலைமுறை அகிம்சை வழியில் போராடுறது, ஆயுத வழியில் கையில் எடுத்து அதனுடைய விடுதலையை தீர்மானிக்கும்னு சொல்லி போ சொன்னார். நாங்கள் வன்முறையை கையில் எடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் எங்களை அடிச்சுட்டே இருந்தா, அழிச்சிட்டே இருந்தா, எங்களை முடக்கிக்கிட்டே இருந்தா, இந்த 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 பூமி பந்தின் ஆதி கூடிய இல்லாத ஒழிக்கணும்னு நினைச்சா, நாங்கள் வீரமுள்ள அறமுள்ள மரபணுவை சுமந்தவர்கள். குடும்பம், அன்பு, காதல் இதுக்காக நெற்களத்தில் நிற்கிறது. இதுக்கு பங்கம் வந்தால் போர்க்களத்தில் நிற்கிறது. புறநானூறு இந்த ரெண்டு தொழிலையுமே அடிப்படையாக கொண்ட உலகத்தில் ஒரே இனம் எங்கள் தமிழினம். மரபணுல அதில் உறைஞ்சு கிடக்குது. அதனால் நாங்கள் இந்திய ஒன்றியம் அழகாக அமைதியாக அற்புதமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகம் செத்தவனும் தமிழன். அதுக்கு ஒரே காரணத்துக்காக போரா, இந்த சுதந்திரத்துக்கு பிறகு அதிகம் செத்துக்கிட்டு இருக்கிறவனும் தமிழன்னா இனி அது நடக்காது. அதனால் நாங்கள் நிதானமாக சொல்லிக்கிறோம், உங்களை திருத்திக் கொள்ளுங்க, சம்மந்தப்பட்டவங்க திருத்திக் கொள்ளுங்க. அது என்ன வெளிப்படையாக என்ன சொல்கிறது, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மோடி அவர்களுடைய அரசு, இதுக்கெல்லாம் துணை நிற்கிற தமிழக அரசு, இதெல்லாம் பூடகமாகலாம் இனிமேல் சொல்ல முடியாது. அடே 100% அவங்க தான், வேற என்ன. நீங்கள் எங்கள் மண்ணுங்க, எங்கள் கோயில் தமிழர்கள் கட்டினவன், எவனாவது ஒருத்தன் செங்கக்கல் எடுத்து வச்சான்னு வரலாறு சொல்லுங்கள். அதில் எங்கேயாவது ஒரு கல்வெட்டில் இருக்குன்னு சொல்லுங்கள். பொருளை கொடுத்தவன், மண்ணை கொடுத்தவன், உழைப்பை கொடுத்தவன், எல்லாமே தமிழன். எங்களுடைய மன்னன் அவன் தமிழ் மன்னன். நீங்கள் அங்கே இருக்கிற கடவுள் தமிழ் கடவுள், சிவன் யார், தமிழ் கடவுள் தானே. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, என்ன சட்டப்படியோ அது நடக்கட்டும். சட்டத்தை கையில் வைத்திருப்பவர்கள் சட்டப்படி நடக்கலைன்னா நாங்கள் சட்டையை கூட பிடிப்போம். நீங்கள் யாராக வேணாலும் இருங்க. அவங்க சொன்னாங்க, கமிஷனர் அங்கே இருக்காரு, நீங்கள் வந்து வர்றதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இது என்ன முறைப்படி நடக்கணுமோ அது நடக்கும், அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம், சட்டத்தை நீங்கள் சரியாக செய்யுங்க, இல்லாட்டி போனால் நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்தது முதல்வருக்கு தெரியாமலாம் இருக்காது. அதனால் முதல்வர் அவர்களுக்கு இந்த செய்தி போகும். போனதுக்கு பிறகு எங்களுக்கு முறையாக அரசு, இந்த அறநிலையத்துறையும் தமிழக அரசும் வெளிப்படையாக அறிவிக்கணும். ராஜராஜ சோழனுக்கு அங்கே தேவாரம், திருமந்திரம், திருவாசகம்பாடி தமிழில் நடக்கும், நாங்கள் உத்தரவிடுகிறோம் அல்லது அதை வந்து நிறைவேற்றுகிறோம்னு அவங்க அறிவிக்கணும். அப்படின்னா தான் இது தமிழக அரசு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து சென்னை தலைநகரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெற்காசிய நாடுகள் முழுக்க கட்டியாண்ட ஒரு பெரும் வரலாறு, இந்த பெரும் வரலாறு இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த இந்த உள்ளாட்சி துறைங்கிறது எங்கள் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய அதி நுட்பமான புத்திசாலித்தனமான ஒரு முறை. அதைத்தான் நாங்கள் பெருமையோடு நாங்கள் இன்னும் எங்கள் இந்திய திருநாட்டில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்னு சொன்னாங்க. சென்னை நகரில் ராஜராஜ சோழனுக்கு ஒரு பெரும் மணிமண்டபம் கட்டணும், அரசு சார்பில் பெரிய சிலை வைக்கணும், பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும். ஜான்சி ராஜ் ராணியெல்லாம் படித்து எங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்லை. அதனால் எங்கள் தமிழ் மன்னர்களுக்கான மரியாதை செய்யணும், அரசு விழாவாக கொண்டாடணும். அப்புறம் அங்கே சதய விழா நடக்கும், மற்றவங்களாம் அங்கே வீட்டில் இருக்கோம்லாம் இருக்கக்கூடாது. எத்தனை அமைச்சர்கள் போனால் பதவி போயிடும்லாம் எந்த காலத்தில் இருக்கீங்க. அதனால் இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தமிழர்கள் உலகம் முழுக்க எங்கள் தமிழினத்தின் தலைநிமிர்வான ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய அந்த அவருடைய பிறந்த தினத்தை, வீரமிக்க அந்த வரலாற்றை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.